ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. கடவுள் தன்னோட பக்தர்களை நாலு விதமா தடுத்தாட்கொள்கிறார். அப்பர் சுவாமிகளை சூலைங்கிற வயிற்று வலியை கொடுத்து தடுத்தாட்கொள்கிறார். கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழப்போறோம்னு நினைச்ச சுந்தரரை ஓலை கொடுத்து நீ என்னோட அடிமைன்னு சொல்லி தடுத்தாட்கொள்கிறார். மாணிக்க வாசக பெருமானுக்கு காலை கொடுத்து தடுத்தாட்கொள்கிறார். திருஞான சம்பந்த மூர்த்திக்கு பாலை கொடுத்து தடுத்தாட்கொள்கிறார். அந்த மாதிரி மகாபெரிவா சிவராமன்கிற ஒரு சிறுவனை தடுத்தாட்கொள்கிற இந்த அழகான சம்பவம் தான் இந்த பதிவு. கும்பகோணத்துல ஒரு நாள் மகாபெரிவா தெருவில் நடந்து போயின்றிருந்தார். உள்ளூர் பிரயாணம்ங்கிறதுனால பெரியவா பல்லக்க உபயோகப்படுத்தாம நடந்தே வந்தார். அந்த சமயத்துல ஏழு எட்டு சிறுவர்கள் தெருவில் கண்ணாமூச்சி விளையாடின்றிருந்தா. அவள்லாம் தன்னை மறந்து விளையாடின்றதுனால தெருவில் யார் வரா யார் போறான்னெல்லாம் எதையுமே பார்க்கல. அதனால அந்த பக்கமாக நடந்து வந்துட்டு பெரியவாளையும் கவனிக்கல. ஒரு பையனுக்கு கண்ணை கட்டியிருந்தா, கண்ணை மூடிண்டே போய் தன்னோட சகாக்கள் யாரையாவது தொட்டுட்டான்னா அவன் ஜெயிச்சுட்டான். அந்த பையன் கண்ணை கட்டின்ட்டு தடவிண்டே வந்தான். அந்த பக்கமாக நடந்து வந்துட்டு பெரியவாளை தன்னோட சகாக்களில் ஒருத்தன்னு நினைச்சிண்டு அப்படியே கட்டிண்டு நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன்னு சந்தோஷமா கத்திண்டு கண் கட்டை அவிழ்த்து பார்க்கறான். அப்படியே அதிர்ந்து போயிட்டான். எதிர நிக்கிறது ஜெகத்குருவான மகாபெரிவா. அந்த பையன் நடுநடுங்கி போயிட்டான். வாயடைச்சு போச்சு, பேச்சே வரல. பயத்தில் அவனுக்கு பாதி உசுர் போயிடுத்து. கூட விளையாடிட்டு இருந்த பசங்கள்லாம் ஓடியே போயிட்டா. தொண்டர்கள் அவனை சூழ்ந்துண்டு திட்ட ஆரம்பிச்சா. பெரியவா எல்லாரையும் அடக்கி திட்டாதேங்கோன்னார். அதுக்கப்புறம் பெரியவா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். சிவராமன் அப்படின்னு பயந்துண்டே அந்த பையன் சொன்னான். பயப்படாத, என்னையே கட்டிண்டுட்ட, அதுக்கப்புறம் உனக்கு பயமே வரக்கூடாதுன்னார். சரி, என் கூட மடத்திலேயே தங்கிடுன்னார். அதுக்கப்புறம் அந்த பையன் மடத்திலேயே கைங்கரியம் பண்ணுறவாழ்ல ஒத்தனாயிட்டான். மனசு நிறைவோட பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்றதையே தன்னோட வாழ்க்கை லட்சியமா வச்சுட்டுட்டான். கால ஓட்டத்துல சிவராமன் வளர்ந்து பெரியவனாயிட்டார். பெரியவா அவரை காசி யாத்திரைக்கு அழைச்சிட்டு போனார். அதுக்கப்புறம் பெரியவாளுக்கு பிக்ஷ பக்குவம் பண்ற கோஷ்டியில சேர்ந்தார். வேலையில அத்தனை சுத்தம், அவ்வளோ ஈடுபாடு. கடைசி வரைக்கும் அதே கைங்கரியம் தான் பண்ணிட்டு இருந்தார். நிச்சயமா அவருக்கு அடுத்த ஜென்மாவே இருக்காது. புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிற பிறப்பு இறப்பு சங்கிலியை உடைச்சிருப்பார். இதிலேருந்து நாம் கடவுளை தேடுற மாதிரி கடவுளும் நம்மளை தேடிட்டு தான் இருக்கார். திருவிழாவில் தொலைஞ்ச குழந்தை மாதிரி நாம்ளும் நமக்கே தெரியாம கடவுளை தேடிட்டு தான் இருக்கோம். தக்க தருணத்தில் கடவுள் ஒரு குரு வடிவத்தில் வந்து நம்மளை தடுத்தாட்கொண்டு நம்ம கர்மாவையெல்லாம் கழித்து தன்னோட சேர்த்துக்கிறார். அதுக்கப்புறம் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமேதான். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.